சின்ன வெங்காயம் கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனை வரத்து குறைந்ததால் விலை தொடர்ந்து அதிகரிப்பதாக வியாபாரிகள் தகவல் நாடு முழுவதும் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டாக் முறை கட்டாயம் விதிகளை மீறும் வாகனங்களுக்கு இரண்டு மடங்கு கட்டணம் விதிக்கப்படும் எலுமிச்சை விலை அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி ஏற்றுமதி செய்ய ஏதுவாக குளிர்பதன வசதி வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை சென்னை மாநகர பேருந்துகளில் முதியவர்களுக்கு இலவச பயணம் இன்று முதல் டோக்கன்களை பெறலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு சென்னையில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரிப்பு ஒரு மாதத்தில் மட்டும் 75 ரூபாய் உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி மேலும் சில முக்கிய செய்திகள் ஜம்முவில் மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள ஒரு பஸ் நிலையத்தில் 7 கிலோ எடையுள்ள வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் பகுதியிலிருந்து படைகளை திரும்பப் பெறுவது என்பது சீனாவிடம் சரணடைவதற்கு சமம் என முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே அந்தோணி கூறியுள்ளார் குஜராத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அமீரகத்தின் ஹோப் விண்கலம் 25,000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து முதன் முதலாக செவ்வாய் கிரகத்தின் படத்தை அனுப்பியுள்ளது அமெரிக்க நாடாளுமன்ற கலவரம் தொடர்பாக செனட் சபையில் நடத்தப்பட்ட ஓட்டெடுப்பில் பதவி நீக்க குற்றச்சாட்டிலிருந்து ட்ரம்ப் விடுவிக்கப்பட்டார் பொதுத்துறையைச் சேர்ந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் மூன்றாம் காலாண்டு நிகர லாபம் 67% சரிவை சந்தித்துள்ளது சென்னை வந்த பிரதமர் குறித்து சர்ச்சைக்குரிய ட்விட்டர் பதிவு வெளியிட்டதற்காக நடிகை ஓவியா மீது சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அபராதமின்றி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிரத்தின் ஜல்கான் மாவட்டத்தின் கிங்கான் கிராமம் அருகே பப்பாளி பழம் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்ததில் 15 பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணி 300 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடி வருகிறது சின்ன வெங்காயம் விவசாயம் செய்யும் பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வரத்து குறைந்ததால் விலை உயர்வு என மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் சின்ன வெங்காயத்தின் விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குமரி மாவட்டத்தில் சில நாட்களுக்கு முன்பு வரை 1 கிலோ சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 65 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் கடந்த 2 நாட்களாக சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 150 முதல் 170 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது இந்த நிலையில் இன்று சின்ன வெங்காயம் மொத்த விற்பனை கடையில் 130 ரூபாய் முதல் 145 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது சில்லறையாக 170 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது இதனால் மாவட்டத்தில் சின்ன வெங்காய விற்பனை பாதித்துள்ளது இந்த விலை உயர்வு சில மாதங்கள் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர் சின்ன வெங்காயம் கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தாளவாடி மலைப்பகுதியில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இந்த மலைப்பகுதியில் காய்கறி பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம்
இந்த நிலையில் தாளவாடி மலைப்பகுதியில் தற்போது 3 மாத கால பயிரான சின்ன வெங்காயம் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சின்ன வெங்காயம் கிலோ 50 ரூபாய் வரை விற்ற நிலையில் தற்போது மீண்டும் விலை அதிகரித்து கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சின்ன வெங்காயத்திற்கு நல்ல விலை கிடைப்பதால் தாளவாடி மலைப்பகுதியில் வெங்காயம் பயிரிட்ட விவசாயிகள் தற்போது விவசாய தோட்டங்களில் பயிரிட்ட சின்ன வெங்காயத்தை அறுவடை செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விவசாய கூலி தொழிலாளர்களை பயன்படுத்தி தோட்டங்களில் சின்ன வெங்காயம் அறுவடை செய்யப்பட்டு விற்பனை செய்து வருகின்றனர். சின்ன வெங்காயம் விலை உயர்ந்துள்ளதால் தாளவாடி மலைப்பகுதியில் சின்ன வெங்காயம் பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் 48 சுங்கச்சாவடிகள் உட்பட நாடு முழுவதும் உள்ள 560க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளிலும் இன்று நள்ளிரவு முதல் கார், லாரி, பஸ், வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கான ஃபாஸ்டேக் முறை கட்டாயமாகிறது. ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்கச்சாவடிக்கு வரும் வாகனங்கள் 2 மடங்கு கட்டணத்தை அபராதமாக செலுத்த நேரிடும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தேவை உள்ளவர்கள் சுங்கச்சாவடிகளுக்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள முகாம்கள் மூலம் ஃபாஸ்டேக் அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல் இணையதளம் மூலமும் விண்ணப்பித்து ஃபாஸ்டேக் அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் ஆணையம் கூறியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் வரி செலுத்தும் போது கம்ப்யூட்டரில் பதிவு செய்து ரசீது கொடுக்க கூடுதல் நேரம் எடுப்பதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நேரம் விரயமாவதால் இதை தடுக்கும் நோக்கில் கடந்த 2016 மத்திய அரசு ஃபாஸ்டேக் என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்தியது. இந்த முறையில் சுங்கச்சாவடியில் வாகன நம்பரை ஸ்கேன் செய்து தானாகவே வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுத்துக் கொள்ளப்படும். வாகனம் நீண்ட நேரம் நிற்க வேண்டியதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஃபாஸ்டேக் முறைக்குள் அனைத்து வாகனங்களும் கொண்டுவரப்படும் எனவும் இனியும் கால நீட்டிப்பு கிடையாது என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதால் ஃபாஸ்டேக் முறைக்கு அளிக்கப்பட்டுள்ள கால அவகாசம் முடிந்து இன்று நள்ளிரவு முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அரசாங்கம் எதை செஞ்சாலும் ஆரம்பத்தில் ஒரு ரொம்ப வேகத்தை காட்டும், அப்புறமா அதை அப்படியே விட்டுடும். அதுபோல தான் முதல்ல பண்ண இந்த டோல்கேட்டு கூட டோல்ஸில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே பணம் கட்டணும், எவ்வளவு காலத்துக்குன்றது இல்லாமல் எவ்வளவு அமௌண்ட்டுன்றது இல்லாமல் நடைமுறைப்படுத்திட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய கால நேரமே இல்லாத போயிடுச்சு. குறிப்பிட்ட காலமேரில் தான் அந்த டோல் இருக்கணுன்றது இருக்குது. ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த டோல் கண்டினியூ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்றுமதி வசதி மற்றும் குளிர்பதன கிடங்கு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என புதுக்கோட்டை எலுமிச்சை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம், கொத்தமங்கலம், வடகாடு, மாங்காடு, அணவயல், கருக்காங்குறிச்சி, குளமங்கலம், சேந்தன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கருக்கு மேலான பரப்பளவில் எலுமிச்சை சாகுபடி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் புளியங்குடி மணப்பாறைக்கு இணையாக புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் விளையும் எலுமிச்சை மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தற்போது வெயில் காலம் தொடங்கியுள்ள நிலையில் கோயில் திருவிழாக்களும் களைகட்ட தொடங்கியுள்ளதால் எலுமிச்சை பழங்களின் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த மாதம் 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்ற 1 கிலோ எலுமிச்சை பழங்களின் விலை தற்போது 32 ரூபாய் முதல் 37 ரூபாய் வரையில் விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசு முறையான ஏற்றுமதி வசதி, குளிர்பதன கிடங்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட எலுமிச்சை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் முதியவர்கள் இலவசமாக பயணம் செய்ய இன்று முதல் டோக்கன்களை பெறலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சென்னையில் முதியவர்களுக்கு இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்குவது நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் கட்டணமில்லா பயண டோக்கன்களை பெற்றுக் கொள்ளலாம் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் டோக்கன் பெறுவதற்காக www.mtcbus.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த முதியவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது இருப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள மையங்களில் டோக்கன்களை பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, எது பார்த்தோ நம்ம வந்து ஓட்டு போடுவதில்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பார்த்து தான் நீங்கள் ஓட்டு போடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்குறுதி மூலமாக நான் ஓட்டு போடுறேன். ஜேடி போட மற்றபடி நம்ம ஊரில் இருக்கிற மனசை நிற்க போகிற கேண்டிடேட்டை பொறுத்து இருக்குது. நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, நம்ம ஜாதிக்காரங்க இருப்பாங்க. யார் நல்லா பார்க்கல செய்யலை
அதனால யாருக்கு போறதுன்னே தெரியாம தவிச்சுன்னு இருக்கிறோம். நல்ல கட்சி, நல்லா நிர்வாகம் பண்றவங்க. எங்களுக்கு நல்லா நடந்தா சந்தோஷம் தான். எங்களையும் தாண்டி எல்லாத்தையுமே நல்லா நடக்கணும். உங்களுக்கு அவருக்கு எல்லாத்தையுமே நல்லா இருந்தா சந்தோஷம் தான். சொல்ல யார் மக்களுக்கு நல்லா பண்ணுவாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டுருக்கிறோம். போட்டுருக்கிறோம் கட்சி அடிப்படையில் தான். வாக்குறுதி தான், நான் வந்து நம்பி தான் காசு பணம் எல்லாம் இல்லை, உண்மையான வாக்குறுதிக்காக ஓட்டு போடுறேன். அவ்வளோ எங்களுக்கு எந்த இதுவும் நல்லது செய்யலை, எந்த ஆளுகளும் நல்லது செய்யல. ஆனால் எல்லாருமே சொன்னதை காப்பாற்றுவாங்களா, வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க, காப்பாற்றுற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. காசுங்கிறது எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு எல்லாரும் கொடுக்குறாங்க, வாங்கலாம் சண்டையப்படுது. அதனால அந்த கூட்டணியை பொறுத்து, அன்னைக்கு கூட்டணி சூழ்நிலையை பொறுத்து ஓட்டு போட நான் பிரியப்படுவேன். நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற அத்தாட்சியில் தான் போட முடியும். யாரும் நல்லது செய்கிறதா இல்லை. இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தா இருக்கிறோம் எங்களுடைய இதில். சென்னையில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கேஸ் சிலிண்டர் விலை 75 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இது நடுத்தர வர்க்கத்தினரை கடுமையாக பாதித்துள்ளது. இம்மாதம் 4ஆம் தேதி வாக்கில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் 25 ரூபாயை உயர்த்தின. இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்தும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது 50 ரூபாய் திடீரென உயர்த்தப்பட்டு சென்னையில் மட்டும் கேஸ் சிலிண்டர் விலை 785 ரூபாயாக அதிகரித்து நுகர்வோர்களை அதிர்ச்சியடை செய்துள்ளது. முதுமலையில் குட்டியானை பூமியின் குறும்புத்தனம் பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி முதுமலையில் பராமரிக்கப்பட்டு வரும் குட்டியானை பூமிக்கு 2 வயதாகிறது. கடந்த 2019 சத்தியமங்கலத்தில் தாயை பிரிந்த நிலையில் இருந்த பூமி தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. வனத்துறையினரின் சிறப்பான பராமரிப்பு காரணமாக தற்போது பூமி நன்கு வளர்ந்து எடை அதிகரித்து நல்ல உடல் நலத்தோடு காணப்படுகிறது. இந்த நிலையில் பொம்மி காலை மற்றும் மாலை நேரங்களில் முகாமில் செய்யும் குறும்புத்தனத்தை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். பொம்மி பராமரிக்கப்படும் மரக்கூண்டு முன்பாக உள்ள மரக்கட்டையின் மீது ஏறி நின்று நடக்க முயல்வது, கீழே விழுந்தால் கோபத்தில் மரத்தை முட்டுவது என பொம்மியின் குறும்புத்தனம் பார்க்க பார்க்க யானை குட்டியின் மீதான அன்பு அதிகரிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். ஆந்திராவிலிருந்து மினி வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த மினி வேன் ஒன்றை மடக்கிய போது அதில் இருந்தவர்கள் தப்பியோடினர். போலீசார் அந்த வாகனத்தை சோதனையிட்டதில் அதில் தர்பூசணி பழங்களுக்கு அடியில் மறைத்து செம்மரக்கட்டைகள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சுமார் 1 டன் செம்மரக்கட்டைகளை வாகனத்துடன் பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மீண்டும் 10 காசுகள் விலை உயர்ந்து 4.50 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 4 நாட்களில் 50 காசுகள் விலை உயர்ந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.40 ரூபாயில் இருந்து இன்று மீண்டும் 10 காசுகள் உயர்த்தி 4.50 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 11ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாயிலிருந்து 20 காசுகளும், 13ஆம் தேதி 20 காசுகளும் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் 10 காசுகள் விலை உயர்த்தப்பட்டு 4.50 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களில் 50 காசுகள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறும் கோழி பண்ணையாளர்கள் இனி வரவுள்ள அடுத்தடுத்த உள்ளூர் பண்டிகைகள் மற்றும் காய்கறிகளின் விலை அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் வரும் நாட்களிலும் முட்டை விலை தொடர்ந்து உயர வாய்ப்புள்ளதாக கூறினர். அண்டை மாநிலங்களுக்கு அதிக அளவில் வெண்டைக்காய் ஏற்றுமதி செய்யப்படுவதால் தருமபுரி மாவட்டத்தில் வரத்து குறைந்து விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெண்டை 50 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வெண்டைக்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் கம்பைநல்லூர், மொரப்பூர், தருமபுரி ஆகிய இடங்களில் மொத்த வியாபாரிகள் மண்டிகள் வைத்து கொள்முதல் செய்து தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகாவிற்கும் விற்பனைக்காக வெண்டையை அனுப்புகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் வெண்டை விளைச்சல் அதிகரித்தது. இதனால் வெண்டைக்காய் விலை கடுமையாக சரிந்தது. தற்போது அதிகப்படியான வெண்டைக்காய் கேரளாவிற்கு ஏற்றுமதியாகிறது. இதனால் வெண்டை வரத்து குறைந்துள்ளதால் கடந்த 1 மாதத்திற்கு முன் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையான வெண்டைக்காய் விலை உயர்ந்து கிலோ 30 முதல் 34 ரூபாய் வரை விற்பனையானது. தொடர்ந்து மேலும் விலை அதிகரித்து தற்போது கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
மேலும் வெளி மார்க்கெட்டில் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தொடர்ந்து ஒரு மாதமாக வெண்டைக்காய் நல்ல விலைக்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற தென் மாவட்ட அளவிலான கபாடி போட்டியில் தூத்துக்குடி அணி வெற்றி பெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கங்கன்குளத்தில் உள்ள புனித லூர்து அன்னை கிறிஸ்தவ தேவாலயத்தின் திருவிழாவினை முன்னிட்டு தென் மாவட்ட அளவிலான கபாடி போட்டி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த 38 அணிகள் கலந்து கொண்டன. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தூத்துக்குடி கபாடி அணியும் கங்கன்குளம் கபாடி அணியும் மோதின. இதில் தூத்துக்குடி அணி முதலிடத்தினை பிடித்தது. இதேபோல நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையில் 2021 ஆண்டுக்கான மாநில அளவிலான முதல் தொடர் கபாடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தஞ்சாவூர், வல்லம், நாகப்பட்டினம், வெள்ளப்பள்ளம், கீச்சான்குப்பம், வானவன் மகாதேவி, ஆறுகாட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட 25 அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இறுதிப் போட்டியில் முதலிடம் பெற்ற ஆறுகாட்டுத்துறை அணிக்கு 10,000 ரூபாய் ரொக்க பரிசும் சுழற் கோப்பையும் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் அருகே கண்ணாடி இழை படகு சவாரி மூலம் பவளப்பாறைகள், கடல் பாசைகளை காண சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே உள்ள ஏர்வாடியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிச்சை முப்பன் வலசை மணல் திட்டு. இங்கு வனத்துறை சார்பில் பவளப்பாறைகளை பார்ப்பதற்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் கண்ணாடி இழை படகு சவாரிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி முறையாக அனுமதி கிடைத்துள்ள நிலையில் படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி இழைப்படகு சவாரி செய்வதற்கு நபர் ஒருவருக்கு 200 ரூபாய் வீதம் வனத்துறையினரால் வசூலிக்கப்படுவதோடு காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே செயல்படுகிறது. இந்த கண்ணாடி இழைப்படகு சவாரி செய்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வட மாநிலத்தில் இருந்தும் தினந்தோறும் 100க்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஸோ எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நாங்களாம் கையில் தொட்டுலாம் பார்த்ததில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த இடத்துல தான் நாங்களாம் கையில் தொட்டு இப்படி தான் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நாங்களாம் பார்த்தோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன். அந்த கிளாஸ்லேயே இருக்கிற போட் வந்து இதான் நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்க வேண்டிய பிளேஸ். அங்கே போட் இருக்குன்னு தான் சொன்னாங்க. போட்டில் நாங்கள் 200 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நேராக உள்ளே போய் ஒரு மணல் திட்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேயே நிறையா சாம்பிள்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு, நிறையா பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு போட்டில் கண்ணாடி போட்டில் கூட்டிகிட்டு போனாங்க அந்த மணல் திட்டை சுற்றி வர. கீழே பார்த்தா கண்ணாடி வழியாக வெறும் பவளப்பாறைகள், ஃப்ளோரான் ஃபானா, அது எல்லாமே மான் வடிகளையும் மான் கொம்பு வடிகளையும் மூளை வடிகளையும் அதுக்கப்புறம் தட்டு தட்டாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி இதை ஃபுல்லாக ஒரு ரவுண்டே காமிச்சாங்க. நிறையா விஷயங்கள் அதில் இருந்துச்சு, நிறையா பார்த்தா என்ஜாய் பண்ணோம். அதில் மீன்களும் குறுக்க நெருக்கையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. இந்த கண்ணாடி வழியாக ரொம்ப கிளியராக தெரியுது. அதுவும் இந்த வெயில் பக்கமாக வரும்பொழுது இன்னும் நல்ல பிரகாசமாக நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்க நல்லா என்ஜாய் பண்ணணும். போடி அருகே சிலமலை ஊராட்சி மூலம் சூலப்புறத்தில் அமைக்கப்பட்ட நாற்றுப்பண்ணை பராமரிப்பு இல்லாத காரணத்தால் நாற்றுகள் வீணாகி சேதமடைந்துள்ளன. தேனி மாவட்டம் போடி அருகே சிலமலை ஊராட்சி சூலப்புறத்தில் மரங்கள் வெட்டப்படுவதால் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதை தவிர்க்கும் விதமாகவும் மரங்கள் வளர்க்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புலி, வேம்பு, புங்கை, அரசு உள்ளிட்ட நாற்றுகள் வளர்க்க பண்ணை அமைக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட நாற்றுகளை வளர்த்து பராமரிக்க தனியாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். மேலும் போர்வெல் அமைத்து தண்ணீர் தொட்டியும் கட்டப்பட்டது. காலப்போக்கில் முறையாக நாற்றுகளை பராமரிக்காததால் வெயில் மழையில் நாற்றுகள் பெரும்பகுதி சேதமடைந்து வீணானது. உயிரோட்டமுள்ள மீதமுள்ள நாற்றுகளையாவது முறைப்படுத்தி வளர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா, பிரான்ஸ், யுஎஸ்ஏ, சீனா. பவுடர் போடதா தெரியும், ஆனா அது எந்த நாடுன்னு தெரியலையே. வேற அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான், ஏன்னா சென்டுக்கு ஃபேமஸ் ஆன ஊர்ல. நார்வே, சைனீஸ், ரோமன்ஸ், பர்மா. அந்த நடவடிக்கை நாளை ஒன்று. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, பாரிஸ்.
இத்தாலி. இத்தாலி. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையத்தில் ஓடை புறம்போக்கில் கட்டப்பட்டிருந்த கடையை வருவாய்த்துறையினர் இடித்து அப்புறப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கடைகள் ஓடை புறம்போக்கில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது. இந்த கடைகளை இடித்து அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் சில கடை உரிமையாளர்கள் சென்னை நீதிமன்றத்தை நாடி தற்காலிக தடை பெற்றிருந்தனர். நீதிமன்றத்தில் தடை பெறாமல் இருந்த 2 கடைகள் கடந்த வாரம் இடிக்கப்பட்ட நிலையில் இன்று மற்றொரு கடையும் அப்புறப்படுத்தப்பட்டது. மீதமுள்ள கடைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பினை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். வேடசந்தூர் அருகே லட்சுமணம்பட்டி நாள் ரோடு பகுதியில் தக்காளி ஏற்றி வந்த லாரி நடுரோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஆந்திராவிலிருந்து திருநெல்வேலிக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தக்காளி லோடு ஏற்றிக் கொண்டு வந்த லாரி இன்று அதிகாலை ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நடுரோட்டில் கவிழ்ந்தது. இதில் லாரி ஓட்டுநர்கள் அசோக் மற்றும் ஜஸ்வந்த் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகாட்டில் நடந்த வழுக்கு மரம் ஏறும் நிகழ்வு காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு, கொத்தமங்கலம், கீரமங்கலம், குளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதானமாக வழுக்கு மரம் ஏறும் போட்டியும் உற்சாகமாக நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக வடகாடு விநாயகர் கோவில் அருகே அப்பகுதி இளைஞர்களால் வழுக்கு மரம் ஏறும் போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியில் 20 கிலோ கிரீஸ் மற்றும் சுமார் 5 லிட்டர் எண்ணெய் தடவப்பட்ட 45 அடி உயரமுள்ள வழுக்கு மரம் போட்டிக்காக தயார் செய்யப்பட்டிருந்தது. இப்போட்டியில் அக்கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டு 5 பேர், 7 பேர், 9 பேர் என தனித்தனி குழுக்களாக பிரிந்து 45 அடி உயரமுள்ள வழுக்கு மரத்தில் ஏறினர். மொத்தம் 6 குழுக்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் இளைஞர்கள் ஒருவர் மேல் ஒருவர் என வழுக்கு மரத்தில் ஏறுவதும் இலக்கை அடைவதற்கு முன்பாக வழுக்கி கீழே விழுவதுமாக போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் 9 மணி அளவில் பணங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பயமறியா நண்பர்கள் குழுவினர் ஒருவர் மேல் ஒருவராக ஏறி வெற்றி கொடியை எட்டி அனைவரையும் மேசில் இருக்க வைத்தனர். வெற்றி பெற்ற இளைஞர் குழுவினருக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு கேடயங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயராமல் குறைந்து கொண்டே வரும் நிலையில் காரணமே இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட கனிமொழி பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேலை வாய்ப்பு தொழில் முதலீடுகள் இல்லாத நிலையில் தமிழகம் எவ்வாறு வெற்றி நடை போட முடியும் என விமர்சித்திருக்கிறார். தேனி மாவட்டம் போடி பகுதியில் வாழை சாகுபடி செய்வது லாபகரமான தொழிலாக உள்ளதால் விவசாயிகள் பலரும் வாழை சாகுபடியில் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் வாழை சாகுபடி பரப்பளவு அதிகரித்து வருகிறது. தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. தேவாரம், கொச்சனூர், பாலார்பட்டி, கோணம்பட்டி போன்ற கிராமங்களில் வாழை சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நடவு செய்து 10 மாதங்களுக்கு பிறகு வாழையில் பலன் கிடைக்கும் என்பதுடன் ஆண்டிற்கு 8 மாதங்கள் வாழை இலைக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதால் இப்பகுதியில் வாழை சாகுபடியின் பரப்பளவு அதிகரித்து வருகிறது. இதனால் மற்ற பயிர்களை விட வாழை சாகுபடியில் ஈடுபட்டு வருவதாக வாழை விவசாயிகள் தெரிவித்தனர். காதலனும் காதலியும் அன்பை பரிமாறிக் கொள்வதுதான் காதலர் தினம் என்று நினைக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் காதலர் தினம் என்பது காதலர்களுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல, வயதான பெற்றோர்கள் மற்றும் ஆதரவற்ற முதியோர்கள் மீதும் அன்பு செலுத்தி அவர்களை அரவணைப்பதும் காதல்தான் என்பதை உலகிற்கு உரக்க உணர்த்தியுள்ளனர். புதுக்கோட்டை மேட்டுப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஒரு தன்னார்வ அமைப்பு ஆதரவற்ற வயதான முதியவர்களை பராமரித்து வருகிறது. பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அந்த தன்னார்வலத்தில் தனிமையோடு வாழ்வை நகர்த்தி வரும் அவர்களுக்கு புதுக்கோட்டையைச் சேர்ந்த சமூக அறவலர்களும் தன்னார்வ இளைஞர்களும் ஒன்றிணைந்து முதியோர்களிடம் மண்டியிட்டு ரோஜா பூக்களை கொடுத்து தங்கள் அன்பை பகிர்ந்துள்ளனர். மேலும் ஹாட்டின் பலூன்களையும் அவர்களுக்கு பரிசாக கொடுத்த இளைஞர்கள் அவர்களை கட்டித் தழுவி ஆதரவாக தாங்கள் இருப்பதாக அன்பான வார்த்தைகளில் பேசி அவர்களை மகிழ வைத்தனர். அலைகடலாய் வீசும் இடம் வந்து பாடசாலை வந்து முதியோர் இல்லம் தான். அந்த முதியோர் இடத்துல வந்து நம்ம முதியோரிடம் கற்பம் காதலையும் சொல்லி இந்த வருஷம் வந்து நாங்கள் ஏன் கொண்டாடணும்னா
காதல் என்றால் எல்லாம் வந்து லவ்வர்ஸ் டே, காதல் காதல் என்ற மட்டும்தான் வந்து இதை அன்பை வெளிப்படுத்தணும் ஒரு கெட்ட ஒரு செயலை வந்து அவங்க உருப்படுத்திருக்காங்க. காதல் வந்து வந்து ஒரு காதல்ங்கிற ஒரு அன்பு தான், அந்த அன்பை வந்து பெற்றவங்கள்ட்டையோ முதியோர் உள்ளோ நம்ம அனாதாசிரம் உள்ளவங்கள்டையோ இவங்கள்ட்ட தான் அதை வெளிப்படுத்தணுங்கிற உதாரணம் கிடையாம இன்றைக்கி முதியோர் இடத்துலேருந்து நேசம் அறக்கட்டளை அவங்க சார்பாக நடத்துகிற இதில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டு எங்களோட பாசத்தை அன்பையும் வெளிப்படுத்துகிறோம் முதியோர்கள். மேலும் பெற்ற பிள்ளைகளால் வயதான முதியவர்கள் கைவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தி பெற்றோர்களின் அருமை குறித்த பாடல்களை பாடியவாறு அங்கிருந்து ஊர்வலமாக சென்றனர். இந்த செயல் காண்போரை மனம் நெகிழச் செய்தது. இன்னைக்கு நடந்த சம்பவம் எங்களுக்கு நிறைவா இருக்கு. இளைஞர்கள் என்ன செய்யணும், இதே போல காதல் தினத்துல முதியோர் சபதம் எடுத்துக்கணும். நாங்க முதியோர்களே இனிமே இல்ல, வருங்காலத்தில் முதியோர்கள் இருக்க கூடாது. நாங்க வரதட்சணை கேட்கும் போது எங்களுக்கு நகையெல்லாம் போடாதீங்க, பாட்டி தாத்தா பெரியப்பா சித்தப்பா இப்படி ஒரு கூட்டு குடும்பம் இருக்கணும், கூட்டு குடும்பம் இருந்தா தான் அவங்க எங்களுக்கு தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க, புராண கதை எல்லா கதையும் சொல்லுவாங்க, விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது உலக நடப்பெல்லாம் புராணத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அந்த குழந்தை உணரும். கல்பாக்கம் அருகே ஷேர் ஆட்டோவும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் ஆட்டோவில் வந்த பள்ளி மாணவர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காத்தான்கடை கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பில் இன்று காலை கூவத்தூரிலிருந்து கல்பாக்கம் நோக்கி ஷேர் ஆட்டோ சென்று கொண்டிருந்தது. அப்போது காத்தான்கடை சந்திப்பில் கல்குவாரிக்கு திரும்பிய லாரியை கவனிக்காமல் ஆட்டோ மோதியதில் கல்பாக்கம் தனியார் பள்ளி மாணவர்கள் 2 பேரும், 3 பெண்கள் மற்றும் ஓட்டுநர் ஏழுமலை ஆகியோர் பலத்த காயமுற்றனர். இவர்களை உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த கூவத்தூர் போலீசார் அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத வேண்டும் என அறிவிக்கப்பட்டதால் தேர்வு கட்டணம் செலுத்த எதிர்ப்பு தெரிவித்து விருதாச்சலம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கு உத்தரவால் கடந்த 2020 ஆண்டு ஏப்ரல் மாத செமஸ்டர் தேர்வில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் படித்த இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் அனைவரும் அரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அரசு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து மாணவர்கள் அனைவருக்கும் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டு தற்போது உயர் வகுப்புகளில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில் அரியர் தேர்வில் மினிமம் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மீண்டும் தேர்வு கட்டணத்தை செலுத்தி நாளை மறுநாள் தொடங்கும் ஆன்லைன் அரியர் தேர்வை எழுத வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் சுற்றறிக்கை அனுப்பியது. இதனால் கோபமடைந்த விருதாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி நுழைவாயிலில் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தேர்வு கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணத்துக்காக கொலைவரி தாக்குதல் நடத்தி வந்த 17 வயது சிறுவனை போலீசார் லாவகமாக மடக்கி பிடித்து கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே ஆண்டிப்பட்டியில் தனியார் கோழி பண்ணையில் பணி செய்து வரும் அருப் தாஸ் கொழுமம் பகுதிக்கு மளிகைப் பொருட்கள் வாங்க வந்துள்ளார். அப்போது சிறுவன் ஒருவன் நாசுக்காக பேச்சு கொடுத்து தனியாக அழைத்துச் சென்று ஆளில்லா இருட்டான இடம் பார்த்து திடீர் தாக்குதலை நடத்தி அவரிடமிருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறிக்க முயற்சி செய்து கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளார். அருப் தாஸ் கூச்சல் போட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வருவதற்குள் அவரிடமிருந்து 2500 ரூபாய் பணம் செல்போனை பறித்துக் கொண்டு சிறுவன் தப்பிவிட்டான். இதுகுறித்து வந்த தகவலின் பேரில் குமரலிங்கம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ராஜ்கணேஷ் தலைமையிலான போலீசார் அந்த 17 வயது சிறுவனை மடக்கி பிடித்து கைது செய்து கோவை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இச்சிறுவன் தனியாக செல்லும் 10 மேற்பட்ட நபர்களிடம் நாசுக்காக பேச்சு கொடுத்து ஆளில்லா இடம் அழைத்துச் சென்று வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் கடைசியாக 6 மாதங்களுக்கு முன்பே இதேபோன்று ஒருவரிடம் பேச்சு கொடுத்து அவரை உயரமான பகுதியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. முதலமைச்சர் அறிவித்தபடி இடைக்கால நிவாரணம் 10,000 ரூபாயை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் அனைத்து தரப்பு ஊழியர்கள் புதுச்சேரியில் 8வது நாளாக 2 மணி நேரம் பணியை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களிலும் செவிலியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். பழனியில் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் சிறுவர் சிறுமியர் இல்லங்களில் ஆய்வுகள் நடத்தப்பட்டன. குழந்தை உரிமைகளை பாதுகாக்க தமிழகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்களை மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அந்த வகையில் பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தால் நடத்தப்படும் சிறுவர் கருணை இல்லம், சிறுமியர் கருணை இல்லம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையால் நடத்தப்படும் மாணவர் விடுதி உள்ளிட்ட இடங்களில் குழந்தைகள் பாதுகாப்பு நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது
சிறுவர் சிறுமியர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றனவா மற்றும் சிறுவர் சிறுமியர் இல்லங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனவா எனவும் ஆய்வு செய்தனர். மற்றும் சிறுவர் சிறுமிகளிடம் ஏதேனும் குறைகள் இருக்கின்றனவா என அதிகாரிகள் கேட்டறிந்தனர். சிறுவர்கள் தங்குமிடம், சமையலறைகள், கழிப்பறை, வளாகம் போன்றவைகள் அரசு குறிப்பிட்ட வழிகாட்டுதல்படி இருக்கின்றனவா என்றும் ஆய்வு செய்தனர். ஆந்திராவிலிருந்து மினி வேனில் தர்பூசணி பழங்களுக்கு அடியில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை தமிழக ஆந்திர எல்லையான எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த மினி வேன் ஒன்று நிற்காமல் வேகமாக சென்றது. கும்மிடிப்பூண்டி நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் அந்த வாகனத்தை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். அப்போது வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் உள்ளிட்ட இருவர் தப்பியோடினர். பின்னர் அந்த வாகனத்தை சோதனையிட்டதில் தர்பூசணி பழங்களுக்கு அடியில் மறைத்து செம்மரக்கட்டைகள் கடத்தியது தெரிய வந்தது. இதனையடுத்து சுமார் 1 டன் செம்மரக்கட்டைகளை வாகனத்துடன் பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். கடத்தி வரப்பட்ட செம்மரக்கட்டைகளின் மதிப்பு 20 லட்சம் என போலீசார் தெரிவித்தனர். கொடைக்கானலில் கடந்த 4 வாரங்களுக்கு மேலாக பகலில் கடுமையான வெப்பமும் இரவில் கடும் குளிரும் என மாறுபட்ட காலநிலை நிலவி வந்தது. இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் மேகமூட்டம் சூழ்ந்து வெப்பத்தின் தாக்கம் முற்றிலும் குறைந்தது. வார இறுதி நாட்களில் சுற்றுலா தலங்களில் குவிந்துள்ள பயணிகள் பகலில் நிலவும் குளிர் காலநிலையை ரசித்தனர். கடந்த 2 நாட்களாக இரவில் ஏற்பட்டுள்ள உறை பனி தாக்கமும் தற்போது சூழ்ந்துள்ள மேகக்கூட்டங்களால் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரில் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க மாநில அளவிலான அணியை தேர்வு செய்யும் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகிற மார்ச் 12 முதல் 17 வரை 73வது தேசிய சீனியர் பழுத்தூக்கும் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க இருக்கும் தமிழக அணியை தேர்வு செய்வதற்காக பழுத்தூக்கும் வீரர் வீராங்கனைகளின் தேர்வு வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள பழுத்தூக்கு மையத்தில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதுமிலிருந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியினை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் மாநில அளவிலான 2ம் கட்ட கராத்தே போட்டி நடைபெற்றது. போட்டியில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருச்சி, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் கட்டா, குமுதி, டீம் கட்டா ஆகிய சுற்றுகள் நடைபெற்றன. இதில் தேர்ச்சி பெறும் வீரர்கள் தேசிய அளவில் நடைபெறும் கராத்தே போட்டிகளில் பங்கு பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் ஏகலைவா கலைக்கூடத்தில் சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவிகள் பிரார்த்தனா, அக்ஷயா, ஸ்ரீ ஆகியோர் சாதனைகள் செய்து அசத்தினர். மாணவி பிரார்த்தனா 1 நிமிடத்தில் 43 முறை 4 அடி சுவடி எடுத்து சாதனை படைத்தார். மற்றொரு மாணவியான அக்ஷயா ஸ்ரீ 20 கிலோமீட்டர் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி நடந்து சென்று சாதனை புரிந்தார். சாதனை புரிந்த 2 மாணவிகளையும் பாராட்டி நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் ஜெயபிரதாப், கௌதம் ஆகியோர் மாணவிகளுக்கு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சான்றிதழ் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர். வெள்ளாறு மற்றும் மணிமுத்தாறில் மாட்டு வண்டிகளுக்கான சிறு மணல் குவாரியை திறக்க கோரி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாட்டு வண்டி தொழிலாளர்களை கடன் சுமையிலிருந்து மீட்கவும், அரசு வழங்கும் அனைத்து செலவுகளையும் வழங்கவும், மூடப்பட்டுள்ள அனைத்து மாட்டு வண்டி மணல் குவாரிகளை திறக்கவும் வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டான அருகே நடந்த இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். நவீன காலத்தில் சிதைந்து வரும் உறவுகள் மேம்பட வலியுறுத்தி கிராம கோயில் கூட்டமைப்பின் சார்பில் பாத பூஜை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்தனர்.
கிள்ளியூர் முஞ்சிறை கிராம ஒன்றிய கோயில்கள் கூட்டமைப்பு சார்பில் குட்டாலம்பூடு தனியார் மண்டபத்தில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பிள்ளைகள் தாய் தந்தைகளுக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் மருமகள்கள் மாமனார் மற்றும் மாமியர்களுக்கும் பெரியோர்கள் துறவிகளுக்கும் புனித நீரால் பாதங்களை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்து மலர் அர்ச்சனை செய்து பாத பூஜையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் வெள்ளிமலை ஆசிரம துறவி சைதன்யானந்தஜி மகாராஜ் மற்றும் துறவிகள் சமய சான்றோர்கள் ஆன்மீக ஆர்வலர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்ட கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் செயல்படும் 54 விடுதிகளுக்கான சமையலர் பணிக்கான நேர்காணல் தொடங்கியது. தேனி திண்டுக்கல் மதுரை ஆகிய 3 மாவட்டங்களில் மொத்தம் 54 விடுதிகளில் ஆண் சமையலர் பணியிடம் 72 மற்றும் பெண் சமையலர் 22 என மொத்தம் 94 பணியிடங்களுக்கான சமையலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். அதற்கான நேர்காணல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கியது. விண்ணப்பம் அளித்திருந்த 2189 மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ள இந்த நேர்காணல் 6 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சான்றிதழ் சரிபார்ப்பை தொடர்ந்து சமையல் குறித்த எழுத்து தேர்வு நடைபெறவுள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் காதலர் தினத்தை முன்னிட்டு குறுங்காடு அமைக்கும் விழா நடைபெற்றது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கம், கோக்ரீன் ரோட்டரி சங்கம் மற்றும் கம்யூனிட்டி அமைப்பினர் இணைந்து மரக்கன்றுகள் நட்டு குறுங்காடு அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விழாவில் நடிகை ரம்யா பாண்டியன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நெல்லை அருகே ஆலங்குளத்தை அடுத்த உடையம்புலி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்துவின் வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 40 பவுன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். புகாரின் பேரில் ஆலங்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பட்டப்பகலில் விவசாயியின் வீட்டில் நகை பணம் கொள்ளை போன சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் இயக்குநருமான கௌதமன் செய்தியாளர்களை சந்தித்தார். கீழடியில் கொட்டி கிடக்கும் 50,000 ஆண்டுகால தமிழரின் பண்டைய பெருமைகளை மறைக்காமல் நேர்மையாக ஆய்வு செய்து தமிழக அரசும் மத்திய அரசின் தொல்லியல் துறையும் வெளி உலகிற்கு கொண்டு வர வேண்டும் என அவர் தெரிவித்தார். திரைப்பட நடிகர் விஜயின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விலையில்லா விருந்தகம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. வேலூர் சிஎம்சி கண் மருத்துவமனை எதிரே உள்ள விஜய் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்தில் தொடங்கப்பட்ட இந்த விருந்தகத்தில் தினமும் 109 பேருக்கு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உணவு வழங்கப்படும் என்று ரசிகர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கற்றாம்பாக்கம் தனியார் உணவு தயாரிப்பு தொழிற்சாலையில் விஷவாயு தாக்கி அங்கு பணிபுரிந்த பாக்கியராஜ், முருகன் மற்றும் ஆறுமுகம் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர், சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ராமச்சந்திரன் பேட்டையில் பழனிவேல் என்பவர் கறவை மாடுகள் வளர்த்து வருகிறார். இவரது 4 மாடுகளை வேனில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றனர். இதன் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் என காவல்துறையினரிடம் பழனிவேல் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வேப்பூர் செல்வராஜ், சேப்பாக்கம், திருவாசகம் இருவரை கைது செய்த போலீசார் அவர்கள் திருட்டுக்கு பயன்படுத்திய டாடா ஏசி வாகனம் மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவத்தினருக்கு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அண்ணா சிலை அருகே புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் உருவப்படத்திற்கு மாநில முதலமைச்சர் நாராயணசாமி மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தாராபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தொடர்ந்து கேஸ் விலை மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் இது மத்திய மாநில அரசுகளின் தோல்வியை காட்டுவதாகவும் உதயநிதி கூறினார். புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவத்தினருக்கு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அண்ணா சிலை அருகே புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் உருவப்படத்திற்கு மாநில முதலமைச்சர் நாராயணசாமி மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.
அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி மாவீரன் மஞ்சள் படை அமைப்பினருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொடுத்த புகார் நிலுவையில் இருந்த நிலையில் மாவீரன் மஞ்சள் படை தலைவரும் காடுவெட்டி குருவின் மகனுமான கனலரசன் கைது செய்யப்பட்டு செந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி கும்மிடிப்பூண்டியில் ஏர்கலப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் சுதா ராமகிருஷ்ணன் தலைமையில் ஏர்கலப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார், ஜோதிமணி, முன்னாள் தலைவர் தங்கபாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்தைச் சேர்ந்த வேலஞ்சேரி பஞ்சாயத்து பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக புனித நீர் முறையாக வழங்கவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். புனித நீரை முறையாக வழங்கக்கோரி பஞ்சாயத்து அலுவலகம் அருகே உள்ள மாநில நெடுஞ்சாலை பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு திருத்தணி போலீசார் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புனித நீர் பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். வேதாரண்யம் அருகே தலை ஞாயிறில் 3 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தீயணைப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு வளாக கட்டுமானப் பணிகளை கைத்தறி அமைச்சர் ஓ எஸ் மணியன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர், மாவட்ட தீயணைப்புத்துறை சத்தியகீர்த்தி, கிராம மக்கள் கலந்து கொண்டனர்.